ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிராஜ் சேனல்லேருந்து கவிதா பேசுகிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, நம்ம போன வீடியோவில் வந்து இஎம் கரைசல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம். இஎம் கரைசலை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவருக்கான வீடியோ தான் இன்றைக்கி. இன்றைக்கி வந்து நம்ம இஎம் கரைசலை எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பற்றியும், இஎம் கரைசல் வேறு எதுக்கெல்லாம் ஃபார்ம் ரிலேட்டடாக என்ன எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம போன வீடியோலே போட்டுட்டோம். யாராவது பார்க்கலன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ இஎம் கரைசல்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஎம்ன்றது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்யூஷன், அதுதான் இஎம் சொல்யூஷனு. இது வந்து நம்ம ஃபார்ம் லெவலில் வந்து துர்நாற்றத்தை போக்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ பயிருக்கு எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது, அதை எப்படி பயிருக்கு நம்ம கொடுக்கலாம், அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். பயிருக்கு வந்து இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து பயிர் ஊக்கியாக யூஸ் ஆகுது. மண்ணில் இருக்கிற யூஸ் ஆகாத சத்துக்களை வந்து எடுத்து கொடுத்து செடி வந்து வளர்கிறதுக்காகவும், அது பூக்கிறதுக்கு, காய்க்கிறதுக்கு, பழுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வளர்ச்சி ஊக்கியாக இருக்குது. இதுக்காக தான் வந்து ஃபார்மில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாத இதுங்க செடிங்க மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது கள்ளிப்பூச்சி, மாவு பூச்சி இதெல்லாம் கூட டெத் ஆகிடும். அதுக்காகவும் இது கொடுக்குறோம். இது வந்து நல்ல பாக்டீரியா, அதனால் இதனால் எந்த கெடுதலும் செடிங்களுக்கும் வராது. அதால் விளையிற இதை சாப்பிட்ற நம்மளுக்கும் எந்த கெடுதலும் வராது. இதில் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. மருந்து வந்து இப்போ நம்ம கெமிக்கல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை விட இந்த மாதிரி கொடுத்து விளைய வைக்கிறது வந்து நல்லது இல்லைங்களா. அதுக்காக தான் வந்து இப்போ வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டே திரும்ப வந்து நம்ம பழைய ட்ரெண்டுக்கு தான் வந்துட்டுருக்கோம். கெமிக்கல் இல்லாத இதை சாப்பிட்ணும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்துடலாம். இஎம் கரைசலை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நம்ம டிலே பண்ணிகிட்டே வந்தோம். பட் அதுக்கு நம்ம ரொம்ப லேட் ஆகிட்டே போகிறதால, மற்ற வேலைங்களாக இருக்கிறதுல இதை நம்மளால் செய்ய முடியல. அதனால் சரி நம்ம அப்படியே சொல்லிடலாம், சொல்கிறத வச்சு எல்லாரும் அவங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க ரெடி பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கோம். இஎம் கரைசலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு மெயின் இதுவே வந்து ஃபீடப் ஈஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடைகளில் கிடைக்குது. அதை வச்சு தான் நம்ம இஎம் கரைசலை ரெடி பண்ண போகிறோம். அது எவ்வளோக்குன்னா, இப்போ நம்ம 50 லிட்டர்ஸ்க்கு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா 1 கிலோ வாங்கிக்கணும். 25 லிட்டர்ஸ்க்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா 1/2 kg வாங்கிக்கலாம். நம்ம 25 லிட்டர்ஸ்க்கே ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து 3 to 6 months நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இருந்தாலும் நமக்கு தேவையானது கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி அப்பப்போ யூஸ் பண்ணிடுறது பெஸ்ட் இல்லைங்களா. அதனால 25 லிட்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஃபீடப் ஈஸ்ட் ப்ளஸ் 1/2 kg நம்ம வாங்கிக்கிறோம். கூட வந்து நாட்டு சக்கரை எவ்வளோ அப்படின்னா, 25 லிட்டருக்கு ரெடி பண்ணும்போது 2.5 கிலோ நாட்டு சக்கரை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கேன், ஒரு கேன் வந்து ஏர் டைட் கேன் வேணும். தண்ணி ஊற்றி வைக்கிறோம் இல்லைங்களா நம்ம கேன், அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் மூடி வந்து டைட்டாக இருக்கிற கேனாக பார்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி வந்து நான் குளோரினேட்டட் வாட்டரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா குளோரினேட்டட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணால் இந்த நல்ல மைக்ரோ ஆர்கானிசமும் அதில் டெவலப் பண்ண முடியாத, அதுவும் டெத் ஆகிடும். அதனால நான் குளோரினேட்டட் வாட்டர் எதுவுமே போடாத, தண்ணி நல்ல தண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். 1/2 kg ஃபீடப் ஈஸ்ட் ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம கொட்டிட்டு, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சொன்னோம் இல்லைங்களா 2.5 கிலோ, அதையும் கொட்டிட்டு மொத்தமாக தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 லிட்டர்ஸ் வாட்டர் மட்டும் அதில் ஊற்றி நல்லா கிளாக் வைஸில் கலக்கி ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம எல்லாத்தையும் திரும்ப ஒரு முறை கலக்கி விட்டுட்டோம்னா எல்லா இடமும் சமமாக இதுவாகிடும். அது அதை வந்து நம்ம ஏர்டைட் கேன் வாங்கணும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை டெய்லி ஒரு முறை மார்னிங்லேயோ ஈவினிங்லேயோ நம்ம வந்து வெயில் இல்லாத இடத்துல தான் இதை வைக்கணும். டெய்லி ஒரு முறை ஓப்பன் பண்ணி அதே குச்சியை வச்சு தினமும் வந்து கிளாக் வைஸில் டெய்லி சுற்றி சுற்றி விட்டுட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணி 13 நாளைக்கு பண்ணோம்னா 14வது நாள் இஎம் கரைசல் ரெடி ஆகிடும். இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாமான்னா அப்படி கிடையாது. இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு அதை வந்து நம்ம ஒரு வாட்டர் கேன்லேயோ இதுலேயோ, அதுவும் ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி உள்ளே காற்று போகாத மாதிரி வாட்டர் பாட்டில் கூட 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலாம் கிடைக்குது இல்லைங்களா, அதில் ஊற்றி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 to 6 months ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். நல்ல ஸ்மெல் இருக்கிற வரலையும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போ அதை செடிங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோன்னா
ஒரு லிட்டரு ஈயம் கரைசலோட 4 லிட்டரு தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். தண்ணி பாய்ச்ச போகிறோம் அப்படின்னா 500 ml ஈயம் கரைசல் போதும். 100 லிட்டரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கீழே தண்ணி விடுறோம்னா விடலாம். இப்படி தான் யூஸ் பண்ணணும் செடிங்களுக்கு. இந்த வீடியோ ஃபார்ம் லெவலில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபார்ம் லெவலில் இருக்கிறவங்க உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.